வணக்கம் நேயர்களே, இன்று நாம் காண போகும் ஒரு ஆன்மீக தகவல் என்னன்னா, சிவதனுசும் விஷ்ணு தனுசும் ஏற்பட்ட போரில் வென்றது எவை, விளைவுகள் என்ன தெரியுமா? மிதிலாபுரியில் திருமணம் முடிந்து தங்களுடைய மனைவியர்கள், தாய்மார்கள், தந்தை தசரதர், சுற்றம் மற்றும் பரிவாரங்கள் இவர்களுடன் அயோத்தி நகரம் நோக்கி வந்து கொண்டிருந்த ராம லக்ஷ்மண பரத சத்ருக்கன சகோதரர்கள் வழியில் அவர்களின் முன்பு பரசுராமர் தோன்றுகிறார். சத்திரியர்களின் மீது மிகுந்த விரோதம் உள்ளவர் பரசுராமர். பாரத தேசம் முழுவதும் ஆட்சி செய்த சத்திரியர்கள் அனைவரையும் வதம் செய்தவர் அவர். பரசுராமரை கண்டவுடன் அவரால் அரசகுமாரர்களின் உயிருக்கு ஆபத்து நேரிடுமோ என்று அஞ்சுகிறார் தசரதர். எனவே நிலைமை மீறி போவதற்கு முன்பே பரசுராமரின் முன் சென்று நின்றார் தசரதர். அவருடைய பாதங்களில் வீழ்ந்து வணங்குகிறார். ஆனால் பரசுராமரோ தசரதர் அளித்த மரியாதையை புறக்கணித்து விட்டு ஆணவத்தோடு சவால் விடுகிறார். சத்ரியகுமாரா, முன்னரே சிறிது முறிந்து பின்னர் இற்று போன, அதாவது பழுதாகி போன சிவனின் ஆயுதமான சிவதனுசை முறித்து விட்டதால் நீ ஒன்றும் வலிமையானவன் என்று எண்ண வேண்டாம். அது உன்னுடைய வீரத்திற்கும் அழகல்ல. இதோ என் கையில் உள்ளது விஷ்ணு தனுசு, இதனை நீ வாங்கி வளைத்து நானேற்று பார்க்கலாம் என்று ஆணவத்தோடு சவால் விட்டார் பரசுராமர். பரசுராமரின் கூற்றை கேட்ட தசரதரோ நடுநடுங்குகிறார். ஆனால் ராமனோ சிறிதும் அஞ்சாமல், எந்தவித உணர்ச்சியும் வெளிக்காட்டாமல் பரசுராமரின் கையில் இருந்த வில்லை நிதானமாக வாங்கி வணங்கி பிறகு வளைத்து நானேற்றி வில்லின் அம்பு ஒன்றை பொருத்துகிறார். மேலும் பொருத்திய அம்பிற்கு இலக்கு எது என்று பரசுராமரிடமே வினவுகிறார் ராமர். அதனால் வெட்கமடைந்த பரசுராமரோ கர்வம் அழிந்து தன்னுடைய தவத்தின் மூலம் பெற்ற அனைத்து பலன்களையும் அந்த அம்புக்கு இலக்காக தாரை வார்த்து விடுகிறார். மிதிலாபுரியில் ராமன் வளைத்து நானேற்றி முறிந்த சிவதனுசுவோ பரசுராமர் கூறியது போல முன்னரே சிறிது இற்று போய் முறிந்திருந்ததா? அப்படி என்றால் அந்த முறிவும் பழுதும் எவ்வாறு ஏற்பட்டது? அதற்கு காரணம்தான் என்ன? முறிவும் பழுதும் ஏற்பட்ட அந்த சிவதனுசை கவனிக்காமல் விடப்பட்டதா? சீதையை மனம் புரியும் பொருட்டு ஏற்கனவே முறிந்து பின்னர் பழுதாகி போன ஒரு வில்லை வளைத்து முறித்த ராமனின் செயலோ ஜனகரை ஏமாற்றும் விதத்தில் அமையப்பெற்றதா? இத்தகைய சந்தேக கேள்விக்கல்லவா இடம் கொடுத்து விட்டன அந்த பரசுராமரின் ஆணவ சவால். பரசுராமர் கூறியது கால்பாகம் உண்மையே. சிவதனுசின் முழு சரித்திரத்தை பரசுராமரோ அறிந்திருக்கவில்லை. காரணம், அவர் பாரத தேசத்தின் பல பகுதிக்கு விஜயம் செய்ததுதான். அந்த நேரத்தில் பல நிகழ்வுகள் நடந்திருந்தன. மேலும் பல சத்திரியர்களை தன்னுடைய கோடாரியாலும் திருமால் அளித்த விஷ்ணு தனுசாலும் அவர் அளித்திருந்தார். அவருக்கு தன்வசம் உள்ள ஆயுதங்களே மிகவும் சிறப்பானதாக தெரிகிறது. அது மட்டுமல்லாமல் ராமன் யார் என்று உணர்ந்து கொள்ளாததால் அவருடைய பேச்சிலும் ஆணவம் வெளிப்பட்டது. பரசுராமர் மறைமுகமாக மேலே கூறிய சந்தேகங்களுக்கும் கூடவே ஆயுத வழிபாட்டின் முக்கியத்துவத்தையும் ஆயுத வழிபாட்டால் கிடைக்க பெறும் நல்ல பயன்களையும் தவறும் பட்சத்தில் உண்டாகும் துன்பங்கள் குறித்தும் கம்பரோ விரிவாக விளக்குகிறார். முன்காலத்தில் விஸ்வகர்மாவால் இரண்டு மகோனத விற்கள் படைக்கப்பட்டன. அவை பிரகாசத்தில் சூரியனை போல ஜொலித்து கொண்டும் மேகம் போல வளைந்து மேருமலை போல உறுதியாகவும் மானிடர்களின் கற்பனைக்கு எட்டாததாகவும் வேறு வில் ஆயுதங்களுடன் ஒப்பிட முடியாதவையாகவும் இருந்தன. அந்த இரண்டு விற்களில் ஒன்றை உமாபதியான சிவபெருமான் மனம் உவந்து ஏற்றுக்கொண்டார். மற்றொரு வில்லை சக்கரதாரியாரும் உலகளந்த பெருமாளுமான மகாவிஷ்ணு முறையாக ஸ்வீகரித்து கொண்டார். இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட இந்திராதி தேவர்களும் இரு விற்களுமே வலிமை மிக்கவை, இதில் எந்த வில் அதிகமான வலிமை மிக்கதாக இருக்கக்கூடும் என்று ஐயம் கொள்கின்றனர். தங்களுடைய ஐயத்தை பிரம்மதேவரிடம் கூறி அதற்கு விடையை கேட்கிறார்கள் இந்திராதி தேவர்கள். இங்கே ஒரு விஷயத்தை கூறியே ஆக வேண்டும். இந்திராதி தேவர்களுக்கோ தாங்கள் தேவர்கள் என்ற இருமாப்பு எப்பொழுதும் இருந்ததுண்டு. அதன் விளைவாக அவர்கள் வீணான சந்தேகத்தை கிளப்பிவிடுவார்கள், பிறரை சங்கடப்படுத்துவார்கள். பிற்பாடு அந்த இருமாப்பால் தாங்கள் துன்பமடைவார்கள். சந்தேகம் என்பது ஒரு மனநோய். புலன்களை கட்டுப்படுத்தவில்லை என்றால் இந்த சந்தேக நோய் ஏற்படுவது திண்ணம். எனவேதான் வள்ளுவர் பெருமானோ இந்திரனை பற்றி குறிப்பிடும் பொழுது ஐந்து புலன்களால் உண்டாகும் உணர்ச்சிகளை நாம் முளையிலேயே கிள்ளி எறிந்து விட வேண்டும். இல்லையெனில் வேறு எவராவது ஒருவர் வந்து தன்னுடைய வலிமையால் அவற்றை நம்மிடம் இருந்து அழித்து விடுவார். அதற்குச் சான்று தேவர்களின் தலைவனான இந்திரன் என்று கூறுகிறார்.
தேவர்களின் இந்த வீண் சந்தேகத்தை செவிமடித்த பிரம்மனோ அந்த விற்களில் ஒன்றினாலேயே இருமாப்பு பிடித்த தேவர்களுக்கு தக்க பாடம் கற்பிக்க எண்ணம் கொள்கிறார். ஒரு நாள் அந்த விற்களை காரணமாக்கி சிவபெருமானுக்கும் திருமாலுக்கும் இடையே ஒரு பெரிய போர் வருமாறு தூண்டிவிடுகிறார் பிரம்மன். சிவனும் ஹரியும் அந்த விற்களில் நானேற்றி கடும் போர் புரிந்தனர். அந்த போரின் விளைவால் ஈரேழு உலகங்களும் கலங்கின, அஷ்டதிக்குகள் இடம்பெயர்ந்தன. இந்த போரில் ஒரு கட்டத்தில் சிவபெருமானின் வில்லோ சற்று முறிந்தது. அதனால் சிவபெருமான் பெரும் கோபம் கொள்கிறார். தன்னுடைய வில் முறிந்ததால் ஆக்ரோஷமாக சிவபெருமானோ தன்னுடைய போர் திறத்தின் தீவிரத்தை அதிகரிக்கிறார். சிவனின் தீவிரமான போரை கண்டு நடுங்கிய தேவர்களோ போரின் நடுவே தலையிட்டு போரை நிறுத்துகின்றனர். சினம் தணிந்தனர் சிவனும் திருமாலும். சிவபெருமானோ தன்னுடைய வில்லை இந்திரனுக்கும், திருமாலோ தன்னுடைய வில்லை ரிஷிகன் என்ற முனிவருக்கும் அருளி செய்துவிட்டு தத்தம் இடத்திற்கே சென்றனர். திருமாலிடம் தான் பெற்ற வில்லை அதன் கட்டமைப்பு சீர்கலையாமல் அதனை நித்தமும் பராமரித்து காத்து வந்த ரிஷிக முனிவரோ அதனை ஜமத்கனி முனிவருக்கு வழங்க, பின்னர் ஜமத்கனியோ அந்த வில்லை நன்றாக பராமரித்து தன்னுடைய மகன் பரசுராமருக்கு அளிக்கிறார். இதைத்தான் பரசுராமர் ராமனிடம் ஆணவத்துடன் சவால் விடுகிறார். சிவபெருமானிடம் இருந்து பெற்ற வில்லை அது சிறிது முறிந்து இருந்ததால் அலட்சியமாக ஆயுதக்கிடங்கில் கவனிப்பாரன்றி போட்டு விடுகிறான் இந்திரன். இதனால் சிவதனுசுவோ மிகவும் வேதனை அடைகிறது. மேலும் பழுதாகவும் துவங்குகிறது. தன்னுடைய வில்லுக்கு ஏற்பட்ட பரிதாப நிலையோ சிவன் கண் முன்னே காட்சி தெரிகிறது. தன்னுடைய வில்லில் ஏற்பட்ட விரிசலையும் இந்திரனால் விளைந்த பழுதையும் வீரிய குறைவையும் சீசையும் பொருட்டு அந்த வில்லை இந்திரனிடமிருந்து தன்னிடம் அழைத்து கொள்கிறார் சிவபெருமான். அவ்வாறு திரும்ப சிவபெருமானிடம் செல்லும் பொழுது அந்த சிவதனுசுவோ இந்திரனை பார்த்து, சிவனின் ஆயுதம் என்றும் கருதாமல் என்னை நீ கைவிட்டதற்கு தண்டனையாக தக்க தருணம் வரும்பொழுது நான் உன்னை தண்டித்தே தீருவேன் என்று சாபமளித்து விட்டு சிவபெருமானிடம் சென்றடைகிறது. தன்னிடம் வந்து சேர்ந்த அந்த வில்லை சரி செய்து அதற்கு மீண்டும் வீரியம் அளிக்கிறார் சிவபெருமான். இந்திராதி தேவர்களுக்கு சிவதனுசு கொடுத்த சாபம் நிறைவேறும் தருணம் வருகிறது. சிவபெருமானையும் சிவனின் மனைவியும் தங்களுக்கு மகளுமான தாட்சாயினியை அவமானம் செய்து அவமரியாதை செய்யும் பொருட்டு அவர்களுக்கு அழைப்பனுப்பாமல் யாகம் ஒன்றை செய்கிறார் தட்ச பிரஜாதிபதி. அந்த யாகத்தில் இந்திராதி தேவர்களும் வேத விற்பனர்களும் இன்னும் பலரும் கலந்து கொள்கிறார்கள். சிவபெருமானின் பேச்சினை மீறி தட்சன் நடத்தும் யாகசாலைக்கு சென்ற தாட்சாயினியோ தட்சனால் இகழப்படுகிறார். இதனால் சினமுற்ற சிவனோ தன்னுடைய சிவதனுசுவை எடுத்துக்கொண்டு யாகசாலைக்கு விரைகின்றார். அங்கு தட்சன் நடத்தும் வேள்வியில் பங்கெடுத்த இந்திராதி தேவர்களின் பற்களையும் கரங்களையும் வில்லால் உடைத்தும் அறுத்தும் தள்ளுகிறார் சிவபெருமான். அதனால் அஞ்சிய தேவர்களோ மறைவிடத்தில் மறைந்து ஒளிந்து கொள்கிறார்கள். அதனால் அவர்கள் உயிர் தப்புகிறார்கள். பிறகு தட்சனின் வேள்வியை அழித்து சினம் தணிந்த சிவபெருமானோ தேவர்களை மன்னித்து தன்னுடைய சிவதனுசுவை ஜனகனின் முன்னோரான தேவநாதன் என்ற மன்னனுக்கு அளித்துவிட்டு கைலாயத்தை அடைகிறார். சிவனிடமிருந்து பெற்ற அந்த கட்டமைப்பு களையாத வில்லை தேவநாதனோ நன்றாக பராமரித்து தன்னுடைய சந்ததியினரிடம் கொடுத்து முடிவில் அந்த சிவதனுசு ஜனகரிடம் வந்து சேருகிறது. சான்றோர்கள் உரைத்ததை போன்று மறவாமை என்னும் கருவி கொண்டு தொழில்களை போற்றினால் செய்வதற்கரியவை என்னும் செயல்கள் எதுவுமே இல்லை என்ற நல்ல மொழியை பின்பற்றி ஜனகரும் அந்த சிவதனுசை சிறப்பாகவே பேணிக்காட்டார். சிவனின் ஆயுதமான சிவதனுசை மிக்க மரியாதையுடன் பூஜைகள் செய்து சிறப்பாக கவனித்ததன் பலனாக தேவநாதன் ஜீவன் முக்தர் என்று அறியப்படும் ஜனகரை வாரிசாக அடைகிறார். ஜனகரோ திருமகளின் அவதாரமான சீதையை மகளாகவும் திருமாலின் அவதாரமான ராமனை மருமகனாகவும் அடையும் பேரை பெறுகிறார். மாறாக அந்த சிவதனுசை உதாசீனம் செய்ததன் விளைவாக தேவர்களோ அந்த சிவதனுசினாலேயே தக்க தண்டனை அடைகிறார்கள். எனவேதான் செய்யும் தொழில் அல்லது தொழிலுக்கு உதவிடும் இயந்திரங்கள் மற்றும் கருவிகளின் மீது நாம் கொள்ள வேண்டிய பக்தி குறித்து தெய்வ புலவர் திருவள்ளுவரோ நமக்கு மகிழ்ச்சி அளித்து வாழ்வாதாரம் என்ற இன்பத்தை நல்கிடும் தொழிலை செய்யும் பொழுது துன்பங்களோ பல நேரிடலாம். அந்த தருணத்தில் அந்த துன்பங்களைக் கண்டு மனம் கலங்கிடாமல் தொழில் மீதான பக்தி மற்றும் துணிவு இவைகளுடன் அந்த தொழிலை செய்வோமானால் தானாகவே இன்பமிளையும் என்றார்.
என்ன நேயர்களே, இப்பொழுது அறிந்து கொண்டீர்களா? சிவதனுசும் விஷ்ணு தனுசுக்கும் ஏற்பட்ட போரில் வென்றது எவை என்றும் விளைவுகள் என்னவென்றும், மேலும் இது போன்ற சில சுவாரஸ்யமான ஆன்மீக தகவல்களுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. உங்களோட கமெண்ட்ஸை எங்களுக்கு மறக்காம போஸ்ட் பண்ணுங்க. நன்றி நேயர்.